அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாக்டர் பிரெக்னன்சி தமிழ் சேனல். நான் டாக்டர் பிரியா பேசுகிறேன். கமெண்ட்ஸில் ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க, மேம் ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு பெட்டர் டைம் மார்னிங்கா இல்லை நைட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு எந்த நேரத்தில் உடலுறவு வச்சா, காலை நேரத்துலையா இல்லை இரவு நேரத்துலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பேசக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் உங்களை வந்து சேரும். கர்ப்பம் ஆகிறதுக்கு எந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்கனாலும் அதை மருத்துவ ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அந்த விதத்தில் முக்கியமாக இந்த மூணு விஷயங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 முன்னாடி அவங்களோட செமன் குவாலிட்டி வந்து நல்லா அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் ஸ்டடி இருக்குது. செமன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆண்களோட உறுப்புலேருந்து உடலுறவு முடிகிற சமயத்தில் ஒரு வெள்ளை கலரில் லிக்விட் வரும் இல்லையா, அதுதான் பெண்ணூர் உடம்புக்குள்ளே போகும். அந்த வெள்ளை கலரில் இருக்கிற லிக்விடை தான் வந்து செமன் சொல்லுவோம். அதுக்குள்ளே தான் வந்து விந்து இருக்கும், ஸ்போம் இருக்கும். நம்மளால் கண்ணில் பார்க்கக்கூடியது தான் செமன், அதுக்குள்ளே இருக்கக்கூடியது தான் ஸ்பெர்ம். நம்மளால் கண்களில் வந்து டைரெக்டாக வந்து ஸ்பெர்மை பார்க்க முடியாது, விந்தை வந்து நம்மளால் நேராக கண் மூலியமாக பார்க்க முடியாது, அதை மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் என்ன கண்ணில் வழியாக பார்க்குறீங்களோ அதுதான் செமன். இந்த செமன்கிற லிக்விட் வந்து ஸ்பெர்மை வந்து நல்ல ஹெல்த்தியாக உயிரோட்டமாக வச்சுக்கிறதுக்கு அந்த செமன்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த செமன்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த செமன்கிறது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து ஸ்பெர்மும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ ஒரு ரிசர்ச் ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா 7:30 முன்னாடி ஆண்களுக்கு வந்து அந்த செமன் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா மதிய நேரத்துக்கு மேலே அவங்களோட விந்தணுக்களும் எண்ணிக்கையும் சரி, அந்த நீந்தி போகிற தன்மை, ஸ்பெர்மோட கவுண்ட்டும் சரி, ஸ்பெர்ம் மோட்டிலிட்டியும் சரி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் ரீசன்ட் ரிசர்ச் ஸ்டடியில் இருக்குது. ஒவ்வொரு டைமும் உடலுறவு முடிகிற சமயத்துலேருந்து ஆண்கள் கிட்டேருந்து அந்த செமன் வெள்ளை கலரில் லிக்விட் இருக்குல்லையா, அதுக்குள்ளே வந்து மில்லியன் கணக்கில் விந்துக்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு விந்துக்களுமே கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கணும், அதோட நீந்தி போகிற தன்மையும் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து அது கருமுட்டையை போய் நீந்தி போய் தேடி அது கூட இணைஞ்சு கருவாக உருவாகும். ஸோ வந்து ஸ்பெர்ம் பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக, அதோட மொட்டிலிட்டியும் சரி எண்ணிக்கையும் அந்த நீந்தி போகிற தன்மையும் நல்லா அதிகமாக இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். இது பார்த்திங்கன்னா மதியான நேரத்துக்கு மேலே இந்த ஸ்பெர்ம் கவுண்ட்டும் அந்த ஸ்பெர்ம் மொட்டிலிட்டியும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. மூணாவது விஷயம், ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டீரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்கும், அதுதான் வந்து செக்ஸ் ஹார்மோன். இந்த ஹார்மோன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காலைல 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே அதிக அளவில் சுரக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்குது. இது வந்து அவங்களுக்கு உடலுறவை வச்சுக்கிறதுக்கான உணர்வை தூண்டக்கூடியதுக்கான ஒரு முக்கியமான விஷயமும் கூட. இதை வந்து லிபிடோ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்களுக்கு வந்து உடலுறவை வச்சுக்கிறதுக்கான எண்ணங்கள் ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோன் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்டோஸ்டிரான் வந்து அதிக அளவில் காலையில் 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே இது வந்து அதிக அளவில் சுரக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இயற்கையாகவே வந்து ஆண்களோட உடம்பில் வந்து ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விதமாக பார்த்திங்கன்னா அவங்களோட ஹார்மோன் வந்து பேலன்ஸ்டாக இருந்து அவங்களோட ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனும் சரி அந்த செமனும் பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இயற்கையாகவே எல்லா நேரத்துலையுமே அது அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த நேரத்தில் வந்து உடலுறவு வச்சாலும் சரி, காலையில் உடலுறவு வச்சாலும் சரி, இல்லை மத்தியானம் உடலுறவு வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் ஈவினிங் உடலுறவு வச்சாலும் சரி, எந்த நேரத்தில் வச்சாலும் அந்த செமனும் ஸ்பெர்மும் நல்லா ஆரோக்கியமாக இருக்க வேண்டியதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பர்டிகுலர் டைமத்தில் வந்து தான் உடலுறவு வச்சால் தான் ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் எனி டைம் நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸ் வச்சிங்கனாலும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் முக்கியமாக நான் சொன்னபடி ஒன்று வந்து நீங்கள் ஓவலேஷன் டயத்தில் இருக்கணும், அதாவது பெண்களுக்கு வந்து கருமுட்டை வெடித்து வெளியே வர நேரத்தில் இருக்கணும். ரெண்டாவது விஷயம், உங்களோட ஸ்பெர்ம்ஸும் அந்த செமனும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். இது வந்து நீங்கள் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தால் அதை நல்லா கம்மி பண்ணி அப்படியே நிப்பாட்டிருங்க. அது மாதிரி ட்ரிங்கிங் ஹேபிட், ஆல்கோஹால் குடிக்கிற பழக்கம் இருந்தாலும் சரி நீங்கள் அதையும் வந்து கம்மி பண்ணி நிப்பாட்டிடணும். ஏன்னா இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து ஸ்பெர்மை வந்து பாதிக்கும். ஸோ ஆரோக்கியமான ஸ்பெர்ம் இருந்தும் கரெக்டான ஓவலேஷன் டயத்தில் நீங்கள் வந்து உடலுறவு வச்சிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிடும். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.